பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 4:11 நாம் தியானிக்கலாம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிறது யாரு? கிறிஸ்து. அவரால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிரியமானவர்களே, நியாயாதிபதியின் புஸ்தகங்கள் 8:21 ஒரு வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. மனுஷன் எப்படியோ அவனுடைய பலனும் அப்படியே இருக்கும். பாருங்கள், மனுஷன் எப்படி இருக்கிறானோ, நல்ல பார்க்கறதுக்கு ஹெல்த்தியாக இருந்தா அவன் பலன் அப்படித்தான் இருக்குமா? அதனால தான் தானியேலுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் நல்ல உணவு கொடுத்து அவர்களை புஷ்டியாய் காணப்படும்படி செய்ய பாபிலோன் ராஜா கட்டளை கொடுத்திருந்தார். பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டில் அப்படியே மாறுதலான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். மனுஷன் எப்படி இருந்தாலும் சரி, அவரை பலப்படுத்துகிற தெய்வம் இயேசு, அவரால் மட்டும்தான் அவன் பலசாலியாய் மாற முடியுமா? பாருங்கள், எவ்வளோ பெரிய ஆச்சரியமான உண்மை பார்த்தீர்களா? ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடந்து கொண்டிருந்ததா, அந்த ஃபுட்பால் மேட்ச்சில் குறிப்பிட்ட ஒரு கண்ட்ரியுடைய கோச்சினா பயிற்சியாளர், அவர் சொன்னாராம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி 1000-10000 முறை நீங்கள் களத்தில் இறங்குறதுக்கு முன்னாடி சொல்லிக்கொண்டே இருங்கள். அந்த வார்த்தை தான் உங்களை பலப்படுத்த முடியும். ஏனென்று சொன்னால், ஒரு ஃபுட்பால் மேட்சை ஃபுல்லாக விளையாடி முடிக்கிறதுக்கு ஒரு மனித பலத்தால் முடியாது. அவ்வளவு அது கடினமான ஒரு காரியமா? அதே போல அந்த விளையாட்டு வீரர்கள் எல்லாரும் இந்த வசனத்தை மறுபடி 1000 முறை சொல்லி சொல்லி பலனடைந்தார்களாம். அந்த போட்டியில் அவர்கள் வெற்றியும் பெற்றார்கள். நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து, அவரிடத்திலிருந்து சத்துவம் நமக்குள்ள என்ன செய்யணும், இறங்கி நம்மை பலசாலிகளாய் மாற்ற வேண்டுமா? ஒரு மேட்சுக்கே இப்படின்னா, பிரியமானவர்களே, நம்முடைய அனுதின வாழ்க்கையில கரடு முரடான பாதையில நாம் ஓட வேண்டியது இருக்கிறதே. எவ்வளவு பலன் நமக்கு தேவை! அனுதினம் அவரால் நம்ம பலனடையணும். எப்படி அவரால் நாம் பலனடைய முடியும்? வேத வசனம், வசனம் தானே, வார்த்தை தானே இயேசு கிறிஸ்து. ஆதலால் ஒரு வார்த்தை பரத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டால் நம்ம பலன் அடைஞ்சிருவோம். பிரியமானவர்களே, நமக்குரிய அந்த வார்த்தை வரும் வரைக்கும் நாம் வேத தியானத்தை நிறுத்தவே கூடாது. நீங்க வாசியுங்கள், வேதத்தை கருத்தோடு வாசியுங்கள். கடினமான சூழ்நிலைகள்ல ஒரே ஒரு வார்த்தை பரத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆவியானவர் கொடுப்பார். அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நீங்க விடாதீங்க. அந்த வார்த்தை உள்ள இறங்கும் பொழுது கிறிஸ்துவினாலே நீங்கள் பலனடைவீர்கள், பலனடைவீர்கள். உங்களுடைய பலகீனம் எல்லாம் மாறி போகும். ஆதலால் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான என் ரட்சகா, தூய்மையான ஆவியானவரே, ராஜா, அப்பா, மனுஷன் எப்படியோ அவனுடைய பலமும் அப்படித்தாங்கிறது அது பழைய ஏற்பாடு. சுவாமி, இந்த நாட்களிலே கிறிஸ்துவினாலே எனக்கு பலன். நான் எப்படி இருந்தாலும் சரி, என் அருள்நாதர் இயேசுவினுடைய சத்துவம் வார்த்தை வடிவத்தில் எனக்குள்ள இறங்கிக்கிட்டே இருந்துச்சுன்னா நான் பலசாலியாய் மாறிவிடுவேன். அப்படியான கிருபை எங்களுக்கு தாரும், எங்களோடு பேசும், வார்த்தையால் இடைப்படும், நம்முடைய ஜனங்களை பலப்படுத்தும் நாதா. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் பிதாவே, ஆமென்.